நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரிஜினல் பிளான்டர் டேங்க் செட்டப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அது வந்து செமி பிளான்டர் டேங்க் செட்டப் தான். அதில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிளான்டர் டேங்க் செட்டப்பில் வந்து ஃபுல்லாகவே ஒரிஜினல் பிளான்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். கம்மியான செலவில் எப்படி நம்ம ஃபிஷ்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம், அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த வீடியோவும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே நான் காசுன்னு எதுவுமே செலவு பண்ணல, பிளான்ட்ஸ் எல்லாமே சும்மா எடுத்துகிட்டு வந்தது தான். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிளான்ட் டேங்க் செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளான்ட் டேங்க் செட் பண்ணல போகலாம் வாங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சுன்னா எப்போவுமே இந்த கிரவுண்டு வந்து ஃபுல்லாகவே தனியாக தான் இருக்கும், மீன் நிறையா கிடக்கும். அப்போல்லாம் இந்த செடியெல்லாம் முங்கி தான் இருக்கும், அது அழுகி போய் அப்படிலாம் இருக்காது. அதனால் எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சு, இதை வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் வைக்கலாம் அப்படின்னு. அதுவும் இந்த ரெட் கலரில் ஒரு செடி இருக்கு பாருங்கள், அது செமையாக இருந்துச்சு. அதுதான் நம்ம அன்றைக்கி வச்சு டேங்க் செட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம டேங்கை கழுவிடலாம். இந்த என்னோடய டேங்கை கழுவி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிட்டு, அதான் இவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போ நம்ம சீக்கிரமாக கழுவிடலாம். இப்போ நான் ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் தேய்க்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும். நம்ம வீட்டில் ஒரு பச்சை நார் கம்பி நார்லாம் இருக்கும், அதை வச்சுலாம் தேய்க்கக்கூடாது. தேய்ச்சோம் அப்படின்னா டேங்க் வந்து கிராக் நிறையா விழும். இந்த ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் தேய்ங்க, அழுக்கெல்லாமே போயிடும். ஏன்னா நல்ல தண்ணிங்கிறதுனால அழுக்கு வந்து ஜஸ்ட் ஒட்டிட்டு தான் இருக்கும், நமக்கு உப்புக்கார பிடிக்காது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் கோரி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளறி விடுங்க. எப்பா ஒரு வழியை நான் கழுவிட்டேன். ஓகே, அப்புறம் இந்த செடி எல்லாமே நான் உள்ளே வச்சுட்டேன். ஆல்ரெடி இருந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டையும் உள்ளே வச்சுருக்கேன், அது போக இப்போ நம்ம கொண்டு போன அந்த செடி எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து இந்த செடிக்கு பாதி வரைக்கும் தான் தண்ணி ஊற்றிருக்கேன், ஃபுல்லாக நான் ஊற்றலை டேங்கில். நான் இப்போ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். இந்த செடி வந்து தண்ணி மூழ்கி இருந்துச்சு அப்படின்னா அழுகி போகுமா இல்லையாங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியலை. ஆனால் கிரவுண்டில் எப்போவுமே தண்ணி இருக்கிறதுனால செடி நல்லா தான் இருந்துச்சு. அதனால் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த செடி டேங்கில் வச்சதுக்கோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேங்க் வந்து செமையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் எதுவுமே நம்ம காசு கொடுத்து வாங்கலை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணுச்சு, அதான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்ட்டு. இந்த செடி வந்து க்ரீனாகவும் இருந்தது, ரெட் கலராகவும் இருந்துச்சு, அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக போட்டோம், நாளைக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக நிறையா விட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும். இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டேனே காலையில் எடுத்த வீடியோ. இதில் வந்து நான் வாட்டர் கேபேஜ் பிளான்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்க பாருங்கள், இதுதான் வாட்டர் கேபேஜ். ஆக்சுவலாக இது வந்து முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கனால இது நம்ம வாட்டர் கேபேஜ்னு சொல்கிறோம். நம்ம ஊர்லாம் இதை வந்து அகாய தாமரன்னு சொல்லுவாங்க, அதுவும் விட்டுருக்கேன். இது வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட், நல்லா மிதந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த செடி. நம்ம தண்ணிக்குள்ளே முக்கி வச்சாலும் உள்ளே போகாது. இப்போ பாருங்கள், இது வந்து நான் அடுத்த நாள் நைட்டு எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த செடியோட வித்தியாசம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நான் டாப் வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் நல்லா தெரியும். செடி வந்து வாடி போய் அப்படிலாம் இல்லை, நேற்று இருந்ததை விட இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஏன்னு என்னென்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி கண்டிப்பாக வைக்கக்கூடாது. நம்ம பிளான்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால
லைட் வெளிச்சமாவது நமக்கு இருக்கணும். நான் இப்போ இதுக்கு வந்து லைட்டிங் அந்த மாதிரி எதுவுமே செட் பண்ணலை. ஆனால் என்னோடய அந்த டேங்க் இருக்கிறதுக்கு நேராக மேலே எங்கள் வீட்டில் ஒரு லைட் இருக்குது, அந்த வெளிச்சம் தர்ற மாதிரி நான் அதை வச்சுட்டேன். மற்றபடி இது எப்போ முன்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன், இப்போ ஓப்பன் டைப்பில் வச்சுட்டேன். கண்டிப்பாக நம்ம ஓப்பனில் தான் வைக்கணும். இந்த வாட்டர் கேபேஜ் பிளான்ட்டுமே நம்ம வீட்டுக்குள்ள வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு இலையாக எழுகி அழுகி அழுகி போய் திரும்ப செடியே இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக நம்ம ஓப்பன்லேயே வச்சு ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, பை பாய்.